நான் பிரபுதேவா ஆக்டிங் செம்மையா இருக்கு. சூப்பர். படத்தில் எத்தனை ஹீரோயின்? 4-5 ஹீரோயின். படம் எந்த மாதிரியான ஸ்டோரி? அது ஒரு மாதிரி போகுது, சைக்கோ த்ரில்லரா. சொல்லுங்க, 18+ மூவியா இல்லை எல்லாரும் பார்க்கலாமா? இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக 18+ தான் வருது, செகண்ட் ஆஃப் தான் நல்லாயிருக்கு. படம் எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? ஆ, வேற லெவலில் இருக்கு. படம் எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கு, சூப்பர் ஆக்டிங். படத்தில் என்ன மாதிரி ஸ்டோரி இருக்கு? ஸ்டோரி வந்து த்ரில்லர் தான், பட் ஆனால் லேடிஸை இது வச்சு கொள்கிற மாதிரி. ஆனால் 18+ இருக்கு. அந்த வார்த்தையும் ப்ளஸ் அந்த இதுவும் தான், ட்ரெஸ்ஸிங்ஸ் கொஞ்சம் இருக்குது. அப்படி இல்லை, பழைய கதை தான், ஆனால் வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. போர் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு சார்? பார்க்கலாம் சார். நல்லா படம் எப்படி? நல்லா இருக்கு. பிரபுதேவோட ஆக்டிங்கு சூப்பர் ப்ரோ. என்ன மாதிரி படம் இது? ஆக்சுவலி இப்படி ஏமாற்ற கூடாது. 18+ ஆமாம் ப்ரோ. ஏ போட்டதுக்கே ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக சென்சார் பண்ணி தான் வருது வேர்டிங்ஸ் எல்லாமே. எத்தனை ஹீரோயின்ஸ் மொத்தமாக அடிச்சிருக்காங்க? எத்தனை ஹீரோயின்ஸ்டா உள்ள? 4 ஹீரோயின்ஸ் மொத்தம். 4 பேரும் நல்ல ரோல் இருக்குங்களா படத்தில்? இல்லை, அவள் தான் எல்லாரையும் கொல்றாரு வந்து, அவள் தான் அன்னியன் மாதிரி. அவள் தான் பிரபுதேவோட ஆக்டிங். அவர் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. 90s எப்படி அவர் ஆக்டிங் வந்துடும், ரொம்ப நாள் கழிச்சு ஆக்டிங் வெளில எடுத்துகிட்டு வந்துடு. ஸோ அவரை பண்ணிட்டாரு. படம் என்ன மாதிரியான ஸ்டோரி ஆக்சுவலி? இல்லை, சைக்கோபாத் தான் பிரபுதேவா சார் பண்ணிட்டாரு. ஆக்டிங் செம. இல்லை 18+ இல்லை, ஆக்சுவலாக இல்லை 18+னா இல்லை ப்ரோ. இல்லை கில்லிங் தான் குழந்தைங்களுக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி தான் இருந்தது, வேறு வேறு சீன் மாறிட்டே இருந்தது. செகண்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக எண்டிங் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட. ஆனால் டான்ஸுன்னு தனியாக சூப்பர்னு இல்லை ப்ரோ, மிக்சர் வியாக தான் ப்ரோ இருக்குது மைண்டில். ஆ, ஓவரால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எவ்வளோ ரேட்டிங்? ரேட்டிங்கா 10 எவ்வளோ சொல்கிறேன்? 10 இல்லை ப்ரோ, அதான் சொல்கிறேன்ல, மிக்ஸ்டு ரிவ்யூவாக தான் இருக்குது மைண்ட்லே. ஒரு சில வேர்ட்ஸ் தான் வருது, மற்றபடி மற்றபடி தான் வந்து எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் அவங்களுக்கு பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா ரோல்? ஆ இல்லை ப்ரோ, அதில் வந்து சும்மா நாங்களும் ஏமாற்ற பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து. ஏன்னா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அவங்க நாங்களும் ஏமாற்ற பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல், அவ்வளோதான். மற்றபடி அவங்க மொத்தலாம் கிடையாது. பெரிய ரோல்ஸ்லாம் கொடுக்க மாதிரி ஒரு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் மினிமம் ஒரு ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே அவ்வளோலாம் இல்லை. பிரபுதேவானே டான்ஸு, அவரோட டான்ஸ் அப்படியெல்லாம் டான்ஸ்லாம் ஓகே. பிரபுதேவா பற்றி டான்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல. மற்றபடி படத்தில் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்கு, அதெல்லாம் நல்லாவே இருக்கு, அதெல்லாம் நல்லாவே இருக்கு. சொல்லிருக்காங்க. ஆனால் கிட்ஸுக்கு நாட்டில் அவ்வளோதான். நம்ம டிவியில் போடுற படம் மாதிரி தான். டிவி ஆ டிவி போடுறாங்களோ அதே மாதிரி தான். அதுதான் படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 7. ஆமாம் நல்லா இருக்கு. நான் படம் சினிமாடோகிராஃபி நல்லா இருக்கு, கான்செப்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப்